ராகுமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெந்தயக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு சாம்பார். இது வந்து இட்லி தோசையோட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய, உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ரொம்பவே சூப்பரான அருமையான வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு, அதோட ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, ரெண்டு தக்காளி, அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா மலர வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நம்ம வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கினவரையும் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் அதை நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 4-5 பல் பூண்டு அதையும் நல்லா இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து கைட்டே நல்லா நசுக்கின மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மசிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அதோட உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் கொடுத்துடலாம். ஒரு விசில் தான் கொடுத்துருந்தேன். கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பருப்பு, பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்த மாதிரி நான் 100 கிராம் வேக வச்சு வச்சுருந்தேன். இதில் கொஞ்சமாக 1 கைப்பிடி தேங்காய் துருவின மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீரையோடு சேர்த்துக்க போகிறோம். பருப்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு புளி எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பருப்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லியலை தூவி நம்ம இறக்கிற வேண்டிதான். இப்போ தாளிப்பு தான் மெயினாக முக்கியம் இந்த கீரை சாம்பாருக்கு. இதில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதோட வந்து 2 காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்தம்பருப்பு, அதோட சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான நமக்கு வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கசப்பு இல்லாமல் வெந்தயக்கீரை சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.